வணக்கம் மக்கள்ஸ். நான் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.0 மூவியோட ரிவிஷன் தாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ஒன்று ஒரு 40 நாள் கழிச்சு வந்து பேச வேண்டியதுன்னு அப்படின்னு நீங்கள்லாம் கரெக்ட் தான். அது ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட் டைம் படம் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்போ தான் படத்தோட பியூட்டி புரிஞ்சுது, அதான் பேச வந்து உக்காந்துருக்கேன். ஓகேங்க, இந்த மூவி ரிவிஷன்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த டைட்டில் கார்டு பற்றி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பேசியே ஆகணும். நம்ம ரஜினி சங்கர் ஏஆர் ரகுமான் காம்போ, அவங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வேறு, 3 இயர்ஸ் ஸ்டாக் ஆஃப் த டவுனு, 3D படம் வேறு, எல்லோரும் 3D கண்ணாடி போட்டு பாய்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக உட்காந்துருக்காங்க. சூப்பர் ஸ்டார்னு டைட்டில் கார்டு வருது, பக்கத்தில் வருது, பாய்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் கோமாவில் போயிட்டாங்க. இதில் என்ன குறைன்னு பார்த்தீங்கன்னு வைங்களா, சூப்பர் ஸ்டார் பிஜேமே போடவே இல்லை. இதிலே சங்கர் சொல்கிறாரு, இது ஒரு நார்மல் ரஜினி படம் கிடையாதுரா, ரஜினி கோஷன்லாம் எதிர்பார்த்துட்டு உள்ள வாங்க செருப்பாளி அடிப்பண்டா அப்படின்னு. அதே மீறி வந்து நான் போய் வந்து இல்லைடா எனக்கு ரஜினி படம் தான் வேணும் அப்படின்னு போய் ஃபஸ்ட் ஆஃப் உட்காந்தேன். ஐ கோட் ஸோ மச் டிசம் போயிடும். அதனால தான் 2 டைம் போய் சைலண்டாக போய் உட்காந்து படம் பார்த்துட்டு வந்தால் படம் வேறு லெவலில் இருக்குது. படம் வந்து மூவி செட்ஸ் ஆன் இஸ் ஓன். பேசிக்கலி இந்த 2.0 என்ன மாதிரி படம்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நிறைய பேர் சொல்கிறீங்க இது ரஜினி படம் கிடையாது, சங்கர் படம் அப்படின்னு. என்ன கேட்டிங்கன்னா, இது சங்கர் படமும் கிடையாது, திஸ் இஸ் ஸ்டோரி ட்ரிவன் மூவி. ஏன்னா இது ரஜினி மூவி கிடையாதுன்னு சொல்லி நமக்கு 1000 ரீசன் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து ரஜினி கோஷன் ரொம்ப கம்மியாக, அதுவும் ப்ளஸ் ப்ளூ சீட்டி வேற வந்து ரொம்ப தண்டமாக சுற்றிட்டு இருக்கு. மேபி அதனாலேயோ என்னையோ எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன் சங்கர் படமும் இல்லைன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நோ ஹை பட்ஜெட் சாங்ஸ், நோ மசாலா சீக்வன்சஸ், ஆப்வியஸ்லி இந்த பிரம்மாண்டம் இருந்தாலும், மிடில் கிளாஸ் பழம்பல்ஸ் இருந்தாலும், இந்த சோஷியல் மெசேஜ் சொன்னாலும், நாட் அ கம்ப்ளீட் சங்கர் ஃபிலிம். பிகாஸ் இந்த மூவி வந்து அழகாக இட் செட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன், சூப்பராக செட் ஆகுது மூவி. ஒரு என்னை பொறுத்தையும் நான் வந்து செகண்ட் டைம் பார்க்கும்போது தான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன், அந்த மூவியில் வந்து ஒரு சீன் கூட தேவையில்லாத சீன் அப்படின்னு என்னால் எதுவும் சொல்ல முடியல. ஃப்ரம் த பிகினிங் அக்ஷய்குமார் காட்டுற சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம வசீகரனோட லெபார்டரி காட்டுற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் 4 பசங்க வரதா இருக்கட்டும், 4 பசங்க வர சீன் கூட நீங்கள் தேவையில்லைன்னு நினைப்பாங்க. அதுலேருந்து அடுத்த சீனுக்கு கியூ, நைஸ் இட்ஸ் ஸ்மூத், ஓகே. ஒவ்வொரு சீனும் அழகாக ஸ்மூத்தாக கேரி ஓவர் ஆகுது. ரொம்ப திணிக்கப்பட்ட சீன் மாதிரி எனக்கு எதுவும் தெரியவே இல்லை, இல்லவே இல்லை, இருந்தால் தான் தெரியாது மாதிரி. கமிங் டு அவர் தலைவருங்க, தலைவர் வந்து ஒரு 5 அவதாரில் வந்து அச்சு சொல்ட்டி வாயெல்லாம் வச்சிருக்காரு. ஸோ ஆஸ் ஐ செட் பிஃபோர், வந்து இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஆஃப்ல வந்து தலைவரோட அந்த பவர் இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வஷி வந்து ஒரு நார்மல் கேரக்டர், நெக்ஸ்ட் நம்ம சிட்டி வருது, சிட்டியே ஒரு பெரிய ஆளு, சிட்டிக்கு வந்து ஏன் இந்த மாதிரி ஒரு மொக்க இன்ட்ரோ கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் சிட்டி இஸ் நாட் அப் டு த மார்க். சிட்டி வந்து ஒரு ஸ்லோ தண்ட கருமாந்திர மாதிரி ஓடிட்டு இருக்கு, ஜாகிங்லாம் அந்த பறவை தாத்திட்டு இருக்கு. சிட்டி ஜாகிங் போது இது வந்து ஆர்மியில் போய் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல, எப்படின்னு ஒரு சிட்டியை ரெக்ரூட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அண்ட் தென் கம்ஸ் த தலைவன் 2.0, த ரெட் சிட்டி, த வேர் லெவல், பவர்ஃபுல், டேஞ்சரஸ், காமுற்ற கணினி, த மேன், த பீஸ்ட், த 2.0. அந்த அப்புறம் படம் வந்து வேறு லெவல் கேரி ஓவர் ஆகும், வேறு லெவல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். வேணா ரெட் சிட்டி வச்சு ஒரு படம் இருங்க, நல்லா சாலிடாக 10 மணி நேரம் வெக்கமேலாம் உட்காந்து பார்த்துனே இருப்பேன். அண்ட் தென் கம்ஸ் அவர் 3.0. நம்ம ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நம்ம 3.0 தலைவன் வரான். இப்போ தலைவன் இஸ் க்யூட், தலைவன் இஸ் நைஸ், பட்டு நமக்கு வந்து எப்பயுமே 2.0 தான். அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு ஜெயண்ட் தலைவன் வராரு. ஜெயண்ட் தலைவனுக்கும் பஞ்சம், இந்த மனுஷனுக்கு வந்து ஸ்டைலுக்கு பஞ்சமே கிடையாது. குட்டியாக இருந்தாலும் ஸ்டைலு, பெருசாக இருந்தாலும் ஸ்டைல்னா எப்படின்னு சொல்லுங்களேன், எனக்கு புரியல. ஜெயண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டோமே, சண்டை போடலாமே அப்படின்னு இல்லாமல், அங்கே இருக்கிற ட்ரக்கில் வந்து அந்த விண்ட்ஷீல்டை பிடுங்கி கண்ணாடியாக மாட்டுறது இருக்கட்டும், சைலன்சரில் வந்து அந்த தம் அடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கார்லாம் வச்சு 6 பேக்ஸு காட்டுறதா இருக்கட்டும், நம்ம தலைவனுக்கு வந்து ஸ்டைலுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த ஆளை வச்சுன்னு எப்பா சாமி. தென் நம்ம ஏமி ஜாக்சன், ஏமி ஜாக்சன் வந்து சோ பர்ஃபெக்ட். ஏமி ஜாக்சனெல்லாம் குறையே சொல்ல முடியாது. அந்த ஃபஸ்ட் சீனில் அந்த பையன் வந்து செம ஹைப்பர் போலாடான்னு சொல்கிற மாதிரி தான் படம் பூரா நானும் பார்த்துட்டு இருந்தேன். ஏமி ஜாக்சன் உங்களால் குறையே சொல்ல முடியாது. ப்ளஸ் அந்த ஸ்டேஜில் வந்து ஓ ஏமி ஜாக்சன் சோ பர்ஃபெக்ட், தயவுசெய்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன் பற்றி என்னத்தை பேச, ஏமி ஜாக்சன் சோ பர்ஃபெக்ட், அவள் தான். தென் நம்ம ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் அண்டு ரசூல் பூக்குட்டி சவுண்ட் மிக்சிங். படம் வந்து ரொம்ப பெருசுங்க, ரொம்ப பெருசு இன் சென்ஸ் லென்த்தில் கிடையாது. படம் இந்த ஸ்டோரி itself, the story, the VFX, the 3D, the everything is so big, the script, the தலை எல்லாமே வந்து பெருசு பெருசாக நிற்கும் போது எனக்கு வந்து அந்த அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுன்னு தோணுது. தவிர்த்து இதை விட்டு பின்னாடி அவன்டா பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்கான்னு என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. பட் ஆப்வியஸ்லி நம்ம பழைய நாஸ்டாலஜிக் பிஜிஎம்லாம் வந்து நிலா வந்து ஃபஸ்ட் டைம் சிட்டியை பார்க்கும்போது இரும்பிலே ஒரு இதயம் போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நம்ம சிட்டி உள்ளே வரும்போது டன் 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 அப்படி போடுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்ம 2.0 வரும்போது அந்த ட்ரம்பட் மியூசிக் அந்த அது போடுறதா இருக்கட்டும். பட் இதெல்லாம் தான் எனக்கு நேர்ந்துச்சே தவிர்த்து எனக்கு புதுசாக எந்த பிஜிஎம் நிற்கல. யா ஒரு பிஜிஎம் மட்டும் நேர்ந்துச்சு, அது என்னென்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், நம்ம பக்ஷி ராஜாவோட தீம். பக்ஷி ராஜாவுக்கு ஒரு ரேப் போட்டிருக்காங்க, அது வரட்டும், அது சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ரேப். படத்தோட மியூசிக் நான் மேலே காட்டுறேன் அப்படின்னு இல்லாமல், படத்துக்கு என்ன தேவையோ இருக்குது, படத்தோட சீனை எலவேட் பண்ண இருக்கே தவிர்த்து வேறு எதுக்கும் மியூசிக் கிடையாது. தென் கம்மிங் டு த விஎஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ் வந்து ரொம்ப கிறிஸ்ப். நான் கூட நினச்சேன் ரொம்ப அமைச்சராக இந்த மொபைல்லாம் பறக்கும் போது என்னடா இது மாதிரி ஒரு மாதிரி மின்மின் பூச்சி மாதிரி அசிங்கமாக பறக்குதே அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஸ்டார்லிங்னு ஒரு பேர்ட் இருக்கும், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரிடேட்டர்ஸ்லேருந்து அது பாதுகாக்க
சாகாவுக்கு வந்து இதே மாதிரி தான் வந்து இந்த ஃபார்மேஷனில் தான் அது பறக்கும். சாகா அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, ரிவெஞ்ச் சீன் ஆகட்டும் இல்லை சிட்டி இன்ட்ரடக்ஷன் சீனில் மட்டும் இந்த சிட்டியை மட்டும் கொஞ்சம் நம்ம மறைச்சிட்டோன்னு வைங்களேன், விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃப் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க, சின்ன சின்ன டீட்டெயிலிங்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. பட் விஎஃப்எக்ஸ் வைஸ் படம் வந்து வேறு லெவலில் இருந்தாலும் 3D வைஸ் என்ன பொறுத்தவரையும் கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா வந்து நான் சிவாஜி 3D பார்த்தேன், சிவாஜி 3D வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். தலைமை எதை போட்டாலும் கிட்ட வரும், இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளில வரது மாதிரி தான் 3D கிடையாது, அந்த ஸ்க்ரீனுக்குள்ள அந்த டெப்த் காட்டுறதும் 3D தான்டா அப்படின்னு சங்கர் இந்த படத்தில் நம்ம க்ளீனாக சொல்லிட்டாரு, வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம தலைவர் சங்கர், சங்கரை பற்றி என்னத்தை சொல்லனே தெரியல, 25 வருஷம் பிளாக் பஸ்டர் குத்தே பழகிட்டார், இந்த வாட்டி என்னத்தை புதுசாக கொடுத்துட்டு போகிறார் அப்படின்னு போய் நீ உட்காந்தாலும் இவில் நெவர் டிசப்பாயிண்ட் யூ, ஆப்வியஸ்லி யூ வில் நெவர் டிசப்பாயிண்ட் மீ இன் மை லைஃப், ஐ எம் ஷோர் அபவுட் தட். யா லைட்டாக வந்து இந்த ஷாயி படத்தில் லைட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் போட்டு தூவிட்டு அப்படியே போனார். எங்கள் ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு கோர் ஸ்கிரிப்ட் வந்து நீ சும்மா எழுதிடலாம், இதாண்டா 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 அப்படின்னு சொல்லிட்டு நீ மொபைல் யூஸ் பண்ணுறதுனால காக்காலாம் சாகுது, அதனால் வந்து சிட்டி வந்து காப்பாற்று, இது பண்ணி இதை நீ ஈஸியாக சொல்லிடலாங்க. பட் அந்த சீனு, பட் கெட்டிங் இன் டு த சீன், ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு சீனை அழகாக பிளேஸ் பண்ணிட்டு சீனை வைக்கிறது வந்து அதுக்கு ஒரு தனி இது தேவை, அது நம்ம தலைவன் சங்கரால் தான் முடியும். ஆப்வியஸ்லி அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, குடோஸ் டு த என்டையர் க்ரூ, வேறு லெவலுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னு அந்த 3.0 வேணும்னே திணிக்காம அது என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், அது கதைக்கு என்ன மாதிரி தேவை அப்படின்னு யூஸ் பண்ணதுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா வந்து நான் வந்து தலையான ஒரு புது அவதாரில் காட்டணும்னு காட்டாமல் என்ன தேவை, அது என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், அதை மொபைலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம், இல்லை அதுக்கு அதுக்கு ஒரு புறா கொடுத்தா அப்படி அப்படி வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலாம்னு காட்டினது தான் ஸோ இம்ப்ரெஸ்ட். வேறு லெவல், சங்கர் இஸ் வேறு லெவல், ஆல்வேஸ் வேறு லெவல், இவில் நெவர் டிசப்பாயின் மீ, இது ஒரு ஸ்லோகனாக நான் வச்சுக்க போகிறேன், சங்கர் இஸ் வேறு லெவல் அண்ட் இவில் நெவர் டிசப்பாயின் மீ இன் மை லைஃப் அப்படின்னு. அண்ட் ஒன் மோர் திங் அவுட் சங்கர், இந்த இந்திர லோகத்து சுந்தரியை கடைசியாக வைக்கிறதே நம்ம சங்கர் ஸ்டைல் கிடையாது இருந்தாலும் வச்சிருக்காரு, அதுக்கப்புறமும் ஒரு சீன் வச்சிருக்காரு பாருங்கள், அது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பயாச்சும் நீ உட்காந்து அந்த வந்து க்ரூ என்ட்ரியர் க்ரூவோட பேர் பார்ப்பேன், தட் இஸ் சங்கர் வே ஆஃப் ஆனரிங் இஸ் க்ரூ. இல்லைடா அப்போ கூட நான் வந்து ஃபிலிம் பை சங்கர்னு போட்டேன்னா பாப்கார்ன்லாம் வந்துட்டு நான் வீட்டுக்கு பறந்துடுவேன் அப்படின்னு சொன்னால் 1 நாள் எதுவும் பண்ண முடியாது, வெரி சாரி. ஓகேடா நீங்கள் இவ்வளோ பெரிய படம் எடுத்துட்டீங்க, இந்த குருவிகள்லாம் பற்றி நல்லது சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்து எவன் கேட்க போகிறான், மொபைல் யூஸ் பண்ணாமல் ஒன்றால் வாழ முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கறதுலாம் கரெக்ட் தான். மேட்டர் இஸ் நாட் தட், இந்தியாஸ் பிக்கஸ்ட் மூவி, இந்தியாஸ் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் கிளைமேக்ஸில் வந்து கேமராவை பார்த்துட்டு ஃப்ரீக்வன்சி அந்த ரேடியேஷன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், அட்லீஸ்ட் குருவிக்கு வந்து தனி வைங்க அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு பெரிய விஷயம், அது ஒரு பெரிய இம்பாக்ட், இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் இம்பாக்ட். அந்த இம்பாக்ட் எனக்கு 5 மினிட்ஸ் இருக்கலாம், உனக்கு 5 டேஸ் இருக்கலாம், ஒருத்தனுக்கு 50 டேஸ் இருக்கலாம், பட் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு பவரில் இருக்கிறவன் இதெல்லாம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்டா அப்படின்னு நினைக்கிறவன் இந்த படத்தை பார்த்து திருந்தி இதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சானா அதுதான் நம்மளோட வெற்றி. நல்லதை நினைக்க தான் முடியும், நல்லதை சொல்ல தான் முடியும், அது நீ பண்ணுறியா இல்லையான்னு அது உன் கையில் தான் இருக்குது.